ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அத்தை ஃபிஷ் ஃப்ரை செஞ்சால் இந்த தெருவே மணக்குங்க. அவங்க வறுக்க நாங்கள் சாப்பிட, அவங்க வறுக்க நாங்கள் சாப்பிடன்னு சும்மா சாப்பிட்டுட்டே இருப்போம். கடையில் வாங்கின மசாலா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, வீட்லேயே மசாலா அரைச்சி வைப்பாங்க. எப்படி அரைக்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 10 லவங்கம், 2 பட்டையை நல்லா குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கலாம். அப்புறம் மங்களகரமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு மிக்சியில் நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 20 பல் பூண்டு சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான சீக்ரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரைச்சி வச்சால மசாலாவை சேர்த்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதில் 1/2 எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விட்டு மேட்டூர் டேம் கிட்டே போய் வாங்கின அவரி மீனை சும்மா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த 2 கிலோ அவரி மீனை இதில் கொட்டி பெரட்டுன்னு பெரட்டி 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டான அவரி மீன் ஃப்ரை ரெடிங்க. இதில் கடையில் வாங்கின மசாலா எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, அதனால சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.